நம்ம பார்க்கும்போது எக்ஸிஸ் 3.98ல் 7 சம் ஏ கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன காட்டணும் அப்படின்னா, ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டூ ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி ஐ டூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோமா? ஓகே, ஏ ஸ்கொயர்னா என்ன? ஏ இன்ட்டு ஏ, ஏனா ஏபிசிடி ஏபிசிடி இல்லையா? ஓகே, இப்போ ஏபிசிடி ஏபிசிடி, இப்போ இந்த ஏவை இந்த ஏவை மல்டிபிள் பண்ணா ஏ ஸ்கொயர், இந்த பி இந்த சியை மல்டிபிள் பண்ணா பிசி. இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தான் எடுத்துக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி இன்ட்டு சி பிசி. அது மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும், ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி பிடி, அதான் ஏபி பிளஸ் பிடி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், சி இன்ட்டு ஏ ஏசி, டி இன்ட்டு சி சிடி. அது மாதிரி இந்த இடத்துக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம், சி இன்ட்டு பி பிசி, டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் மாற்றிக்கிறோம். இப்போ என்னென்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கூட ஏ பிளஸ் டி மல்டிப்ளை பண்ணலாமா? ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ, இந்த ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏங்கிறது என்ன? ஏபிசிடி இல்லையா? தனித்தனியாக பிரிச்சுருவோமா? ஏ இன்ட்டு ஏபி பிளஸ் ஏ இன்ட்டு ஏபிசிடி பிளஸ் டி இன்ட்டு ஏபிசிடி. இந்த ஏவை இதுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு பி ஏபி, ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு டி ஏடி. அதுமாரி இந்த டிஏ உள்ள மல்டிபிள் பண்ணால் டி இன்ட்டு ஏ டிஏ, டி இன்ட்டு பி பிடி, சி இன்ட்டு டி டிசி, அதுமாதிரி டி இன்ட்டு டி டிசி டி ஸ்கொயர். இதை ரெண்டும் ஆட் பண்ணணுமா? இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏடி வரும். இங்கே என்ன இருக்குது? ஏபி இருக்குது, இங்கே பிடி இருக்குது, சேர்த்தோம்னா ஏபி பிளஸ் பிடி வரும். இங்கே ஏசி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, சேர்த்தா ஏசி பிளஸ் சிடி வரும். இங்கே ஏடி இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, சேர்த்தோம்னா ஏடி பிளஸ் டி ஸ்கொயர் வரும், சரியா? இப்போது என்ன சொல்கிறாங்க, ஏ ஸ்கொயர்லேருந்து ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏவை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது இது மைனஸ் ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏங்கிறது இது, கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த ரிசல்ட்டு? அதான் இது. ஓகே, வெளியில் செப்பரேட் பண்ணலாமா? நேராக பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏடி இருக்குது. ரெண்டையும் சேர்க்கும் போது எது கேன்சல் ஆயிரும்? இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? சேர்ந்து மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே பிசி இருக்கும், இங்கே ஏடி இருக்கும், அதாவது பிசி மைனஸ் ஏடி இருக்கும் மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஏடி இருக்குது, ஏபி பிளஸ் ஏபி பிடி இருக்குது, இதுவும் இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆயிரும், சரியா? அதேமாதிரி இங்கே ஏசி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, இங்கே ஏசி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது? பிசி பிளஸ் டி ஸ்கொயர் இருக்கா? இங்கே ஏடி பிளஸ் டி ஸ்கொயர் இருக்குது, எது கேன்சல் ஆகும்? இந்த டி ஸ்கொயரும் இந்த டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ பிசி மைனஸ் ஏடி மட்டும் இருக்கும், சரியா? ஸோ இந்த எல்லாத்துலையும் என்ன காமனாக இருக்குது? பிசி மைனஸ் ஏடி காமனாக இருக்கா? பிசி மைனஸ் ஏடி காமனாக வெளியே எடுத்துக்கணும்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் மிச்சம் என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும். அதாவது 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தானே இது. இது எப்படி எழுதலாம்? ஐ டூ அப்படின்னு எழுதலாம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, சரியா? தினேஷ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.